ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் சார்ந்த உண்மை சார்ந்த ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் கூட இந்த கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தெருவில் டெலிஃபோன் பூத் இருக்கும், அல்லது வீட்டில் வசதியானவங்க வீட்டில் டெலிஃபோன் இருக்கும். அதிலிருந்து தான் தொலைபேசியில் தூரதேசங்களுக்கு பேசுகிறது பண்ணுறதெல்லாம் நடந்துகிட்டு இருந்த காலம். ஒரு 25 இயர்ஸுக்கு மேலேயே இருக்கும். நான் அடிக்கடி சிலோனுக்கு போகிற பழக்கம் உண்டு, இப்போவும் போயிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு அங்கே ஒரு பெரிய நல்ல ஜனங்க பார்க்குறவங்க இருக்காங்க. அப்படி நான் ஒரு நாள் அங்கே போய் பார்த்துட்ருக்கிற போது ஒரு இளம் பெண் ஒருத்தி ரெண்டு ஜாதகத்தை கையில் வச்சுக்கிட்டு என் முன்னாடி வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துக்கிட்டு ஜாதகத்தை கையில் கொடுத்தா. நான் சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு தன் கதையை பற்றி ஸ்டார்ட் பண்ணா. ஐயா, இந்த மாதிரி நான் ஒரு பையனை காதலித்தேன். நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அதில் அவரும் உறுதியாக இருக்கிறார், நாங்களும் உறுதியாக இருக்கிறோம். ரெண்டு குடும்பத்தாருக்கும் இதில் எந்த சங்கடங்களும் இல்லை. எங்களுடைய திருமணம் நடப்பதற்கு யாரும் இந்த உலகத்தில் தடை இல்லை. ஆனால் ஒரு மிகப்பெரிய இடிவிழுந்த சம்பவம் ஒன்று நடந்துகிட்ருக்கு. இதுக்கான விளக்கம் தேவை. இதை பற்றி நான் எங்கேயோ சாமியை கும்பிட்டாச்சு, எல்லார்கிட்டையும் போய் பேசி பார்த்தாச்சு அப்படின்னு தன் கதையை ஸ்டார்ட் பண்ணுறான். என்னென்னா, அந்த பையன் அப்போ வந்து இலங்கை நிலைமை உங்களுக்கு தெரியும். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே என்ன சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வசதியானவர்கள், வசதி அற்றவர்கள், நிறைய பேர் வந்து அகதிகளாக அந்நிய நாடுகளுக்கு பயணம் கொண்ட காலம். அது பெரிய ரிஸ்க்கான ஒரு பயணம். அப்படி போகிறவங்கெல்லாம் ஒன்றும் நம்மளை மாதிரி பாஸ்போர்ட் எடுத்து விசா எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போய் இமிக்ரேஷனில் நின்று சீல் அடித்து வெளியில் போனவங்க கிடையாது. நிறைய பேர் வந்து வேறு மதமாக தவறான, அதாவது அது சொல்ல வேண்டியதில்லை, அது ஒரு சிக்கலான ஒரு சம்பவம், பிரயாணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள். அதில் நிறைய பேர் போய் சேர்ந்தாங்க. சில இடங்களில் இன்றைக்கி நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு தன் கதையை சொல்ல வர்றா. எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை கட்டிக்கொள்ளக்கூடியவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி கனடா போகிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஃப்ளைட் ஏறி கிளம்பி போயிட்டாங்க சார். ஆனால் 3 மாதமாகியும் இன்னும் அவரிடமிருந்து எனக்கு எந்த தகவலும் இல்லை. ஏஜென்சிஸ்ட்டு கேட்டாலும் அந்த உண்மையான தகவலை சொல்ல மாட்டேன்றாங்க. அதாவது இப்படிப்பட்ட அவங்கள அனுப்புறதுக்குன்னு சில ஏஜெண்டுகள் இருப்பாங்க. அந்த ஏஜெண்டுகளுக்கு தான் தெரியும், இந்த பையன் இங்கேருந்து புறப்பட்டு போனால் அங்கே போய் ஒரு இடத்துல இறங்குவார், அங்கே ஒருத்தர் இவர் கூட்டிகிட்டு போவார், அவர் போய் எங்கென்ன என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் அந்த கண்ட்ரியில் போக வேண்டிய கண்ட்ரியில் இருக்கோ அதையெல்லாம் முடித்து சிறைவாசம் என்கொயரி அதெல்லாம் முடித்து 1 or 2 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் அவங்க இயல்பு நிலைக்கு ஒரு நாட்டில் நடமாட முடியும். அப்படிப்பட்ட சூழல். அப்போ இந்த பொண்ணு சொல்கிற கதையை கேட்டிங்கன்னா, 3 மாதங்களுக்கு முன்னாடி என்னை கட்டிக்கொள்ளக்கூடிய அந்த வாலிபர் போயிட்டார், கனடா போகிறான்ட்டு போயிட்டார். ஆனால் அவர் இன்னும் போய் சேர்ந்தாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியலை. அது மாதிரி அந்த அனுப்புன ஏஜென்ட்டை கேட்டாலும் அதை பற்றி பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. அவர் சொல்லிட்டு போனது என்னென்னு கேட்டால், நான் போய் சேர்ந்துருவேன், போய் சேர்ந்ததுக்கப்புறம் 3 மாதம் கழித்து நீயும் புறப்பட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்போ எனக்கு ஒரே ஒரு பதில் வேணும், அவர் போய் சேர்ந்துட்டாரா இல்லையா, இல்லை நடுவில் எங்கேயாவது ஒரு தேசத்தில் பிடிபட்டு போனாரா, இல்லை சிறையில் இருக்கிறாரா, என்ன நிலைமையில் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, இது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி என்னவென்றால், நான் போகணுங்கிறது எங்கள் வீட்டில் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, ஆனால் இந்த தகவல் வராத காரணத்தினால என்னை அனுப்ப பயப்படுறாங்க. அதே போல் என் ஜாதகத்தை பார்த்துட்டு நான் இங்கேருந்து புறப்பட்டா போய் சேர்ந்துருவேனா, அங்கே போய் ரீச் ஆகிடுவேனா, இல்லை இடையில தான் மாட்டிக்குவேனா, எனக்கு ஏதாவது சட்ட தொல்லைகள் பிரச்சனைகள் வந்து என் வாழ்க்கை சீரழிக்கப்படுமா, இந்த 2 கேள்வி தான் எனக்கு தேவை. நிறைய பேர்கிட்ட பேசி பார்த்துட்டேன். இப்போ வந்து இதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு வயசு பத்தலை. வெளியில் எங்கேயே யார்கிட்ட போய் கேட்டாலும் யாருக்கும் எந்த தகவலும் உண்மையாக சொல்ல தெரியலை. அதனால் கடைசியாக நான் ஜோசியத்தை நம்பி வந்திருக்கிறேன், உங்களை நம்பி வந்திருக்கேன், எனக்கு சரியான பதில் வேணும்னு வந்திருக்கிறாங்க. எனக்கு 1 நிமிஷம் தூக்கி வாரி போட்டது. எப்படின்னு கேளுங்க, ஒரு ஜோசியம் பார்க்குறதுங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க ரொம்ப ஈஸியான சம்பவம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. நிறைய பேர் சொல்கிறது உண்டு, ஈஸியாக கிண்டல் கேலி பண்ணுறது உண்டு. ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு ஜோதிடராக இந்த பிரச்சனைக்கு எப்படிப்பட்ட பலன் சொல்ல போகிறேன். 1 நிமிஷம் நினச்சி பார்த்தா பயமாக இல்லை. இது ஒரு வேளை என் பையன் என் பொண்ணாக இருந்தால் நான் என்ன முடிவு எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு பயம் என் மனசுக்குள்ளே இருந்தாலும், அந்த பெண்ணுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல ஒரு ஜோதிடராக உட்கார்ந்துட்டுருக்கிறேன். 2 ஜாதகத்தையும் கணக்கு போட்டு பார்த்தேன். முதல்ல அந்த பையன் ஜாதகத்தை நான் தேர்ந்தெடுத்துற பார்த்த விஷயங்கள், என் அனுபவத்தில் பார்த்த விஷயங்கள் என்னென்னா, இந்த பையனுக்கு ஆயுள் இருக்கா, இந்த பையன் நீண்ட நாள் வாழுவாரா, வெளிநாடுகளில் போய் வாழக்கூடிய பாக்கியம் இருக்கா, இந்த 3 தான் நான் முதல்ல பார்த்த விஷயங்கள். நிச்சயமாக அந்த பையன் ஜாதகத்தில் ஆயுள் பாக்கியம் நல்லா இருக்குது. வெளிநாடுகளுக்கு சென்று வாழக்கூடிய அந்த ஸ்தானங்களெல்லாம் அவருக்கு சிறப்பாக இருக்குது.
அப்போ இந்த நேரத்தில் சட்ட தொல்லைகளில் மாட்டிக்கொண்டிருப்பாரா அப்படிங்கிறதுக்கு தற்கால கிரக நிலைகளை பார்த்தேன். தற்கால கிரக நிலை பார்த்தா அந்த பையன் ஜாதகத்தில் காலபுருஷ தத்துவத்திற்கும் குரு நல்லா இருக்கிறார், அவருடைய சொந்த ஜாதகத்திற்கும் குரு பகவான் ரொம்ப சிறப்பான இடத்துல வீற்றிருக்கிறார். ஆகினால் இந்த பையனுக்கு எந்த சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அவருடைய பயணம், அவருடைய முடிவு, அவர் செல்ல வேண்டிய இடம் கண்டிப்பாக சேர்க்கப்பட்டே தீரும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். வந்ததுக்கு பிற்பாடு இந்த பொண்ணு ஜாதகத்தை பார்த்தேன். இந்த பொண்ணு ஜாதகத்தை பார்க்குற போதும் அதே போல் அந்த பெண்ணுக்கு ஆயுள் பலம் இருக்குது, ஆரோக்கியமாக வாழ பிறந்தவள், பெரிய சிக்கல் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடாத அந்த காலத்தின் நேரம் நடந்துகிட்ருக்கு. இப்போ அது என்ன தசாபுக்தி என்ன லக்னம்னு சொல்லப்போனால் இது பெரிய கதையாக இருக்கும், அது வேண்டாம். நமக்கு நான் செக் பண்ண வரைக்கும் கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு வந்து நல்ல காலம் நடந்துகிட்ருக்கு, நல்ல தசா நடந்துகிட்ருக்கு, வெளிநாடுகளுக்கு சென்று வாழக்கூடிய பாக்கியம் இருக்குது. அதை விட கணவன் மனைவி கோலம் பூண்டு தான் பெற்றுக்கொண்ட பிள்ளைக்கு தான் பால் கொடுத்து வளர்க்கக்கூடிய வாய்ப்பும் அந்த பெண்ணுக்கு இருக்குது. இத்தனையும் இருக்கின்ற காரணத்தால் இந்த பெண் வெளிநாடு போகலாம் அப்படிங்கிற ஒரு தியரி ரெடி. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தற்கால கிரக நிலைகளை பார்க்கின்ற போது, அதாவது தசாபுக்தி அந்தரத்திலிருந்து அந்த தற்கால கிரக நிலைகள் என்று சொல்லக்கூடிய கோச்சார பலனை பார்க்குற போது கொஞ்சம் நெகட்டிவாக தோணுது. அப்போ அந்த நெகட்டிவாக தோன்றதுனால நான் என்ன சொன்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் போகலாம், போகத்தான் போகிறீங்க, அவரோட சேரத்தான் போகிறீங்க, கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்க. ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு 45 நாட்களுக்கு பிற்பாடு அல்லது 40 நாட்களுக்கு பிற்பாடு உங்களுக்கு டிக்கெட்டை போடுற மாதிரி வச்சுக்கோங்கம்மா, நிச்சயமாக நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க. அவரிடமிருந்து தகவல் வந்தாலும் வந்துடும், அது வந்தாலும் வராட்டாலும் நீங்கள் புறப்பட்டு போகலாம், கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் சேர்ந்து வாழ்க்கையை நடத்தலான்னு சொன்னேன். அது என்ன நினச்சாங்கன்னு தெரியல, என்னோட வார்த்தையை கடவுள் வாக்காக நினச்சிக்கிட்டு அதே போல் 40 நாட்களுக்கு அப்புறம் டிக்கெட்டை புக் பண்ணி வச்சிட்டாங்க. அதான் இப்போ நமக்கு கிடைக்கிற வசதிகள் வாய்ப்புகள் அப்போ இல்லை, இப்போல்லாம் வந்து நெட்லேயே டிக்கெட் புக் பண்ணுறோம். அப்போல்லாம் ஒரு ட்ராவல் ஏஜென்சிகிட்ட போய் அவங்ககிட்ட உட்காந்து பேசி இப்படி நிறைய அதுக்குண்டான ஃபார்மாலிட்டிஸ் உண்டு டிக்கெட் போடுறது கூட. அப்படியெல்லாம் டிக்கெட்டை போட்டு வச்சுட்டாங்க. அப்படி டிக்கெட்டை போட்டால் கேன்சலும் பண்ண முடியாது. அந்த காலத்தில் ஒரு புக்கு மாதிரி கொடுப்பாங்க டிக்கெட்டை. இப்போ தான் பேப்பர்லேயும் மொபைல்லையும் நம்ம டிக்கெட்டை வச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். அப்போ அந்த டிக்கெட்டை போட்டு வச்சாங்க. அதே போல் இந்த 40 நாட்களுக்குள்ளாக அந்த பையனிடமிருந்தும் தகவல் வந்தது, இந்த பொண்ணும் இங்கேருந்து ஒழுங்காக பயணப்பட்டு போய் சேர்ந்து இன்றைக்கி ரெண்டு பேருமே கனடாவில் கல்யாணம் பண்ணி அழகாக ரெண்டு பிள்ளைகளை பெற்று பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுக்கிட்டு, நேற்றைக்கு அந்த ரெண்டு பேரும் என்னோடய டெலிஃபோனில் பேசி இந்த கதையை ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இதை வந்து நம்ம சொல்லணும், மக்களுக்கு தெரியணும், ஜோதிடம் என்பது எவ்வளோ ஒரு சவாலான செய்தி, எப்படிப்பட்ட சம்பவங்களோடு இணைந்த செய்தி. இப்போ பாருங்கள் எவ்வளோ உணர்ச்சிபூர்வமான சம்பவம் இது, இது சினிமாவில் பார்த்த மாதிரி இல்லை உங்களுக்கு. ஆக இந்த இடத்துல கூட ஒரு ஜோதிடர் ஒரு சரியான முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்டவராக இருக்கிறார். அதனால் ஜோதிடம் என்பது ஒரு சாதாரணமாக ஏதோ வந்தாங்க பார்த்தாங்க போனாங்க அப்படிங்கிறது இல்லை, ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டாயங்கள் உண்டு. இதில் இன்னொன்னே நான் சொல்லணும், சில பேர்களுக்கு ஜாதகத்திலே இருக்கும், எப்படி தெரியுமா, உதாரணமாக இந்த ஜாதகத்திற்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்படின்னு இருந்ததுன்னா அந்த இடத்துலலாம் எங்களுக்கு கஷ்டம். என்ன தெரியுமா, எப்படி அவங்களுக்கே ஜாதகத்தில் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்க்கை இருக்காதுன்னு இருக்கு, ஏதோ நாங்கள் பேர் புகழோடு நல்ல ஜோசியம் பார்க்குறான்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்கன்னா அதை நான் என்ன தான் அவங்களுக்கு நல்ல வார்த்தைகள் சொன்னாலும் அது நடக்குமா, நடக்காது. இந்த இடத்துல அந்த கனடாவில் இருக்கக்கூடிய தம்பதிகள் ஜாதகத்தில் இரண்டிலும் அந்த வாய்ப்புகள் இருந்தது, அதை சரியாக நான் கண்டுகொண்டேன், அதற்கு தகுந்த ஆலோசனை சொன்னேன், சக்ஸஸ் ஆச்சு. அது இல்லைன்னா என்னாகும்னா ஒன்று நெகட்டிவாக பேசணும், அப்படி இல்லை போகாதேன்னு சொல்லணும், அதையும் மீறி அவங்க போகத்தான் போவாங்க, சிக்கலில் மாட்டுவாங்க, இப்படிப்பட்ட சம்பவங்களும் இருக்கிறது உண்டு. இந்த இரண்டும் சேர்ந்து தான் பாதி நேரங்களில் ஜோதிடருக்கு நல்ல பேரும் மீதி சில நேரங்களில் ஜோதிடருக்கு கெட்ட பேரும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. நேர்களே, மீண்டும் நாம் சந்திப்போம். இதை கேளுங்க, ஜோசியம்னா என்னன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.